Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்டேடியம் பற்றி பார்க்க போகிறோம். இது வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியம் பேர் அல்ஜனாப் ஸ்டேடியம். இது கத்தாரில் அல்பக்ராங்கிற பிளேஸில் இருக்குது. வக்ரால் இருக்கிறதுனால இது அல்பக்ரா ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே வரும்போது ஒரு ஈவினிங் 6:30 இருக்கும். ஸ்டேடியம் சுற்றி அவுட் சைடில் இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் வரப்போகிறோம். வெளியில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கான பிளே ஏரியாஸும் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்டேடியம் சுற்றியும் ஃபுல்லாக பார்க்கால் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது, ஸ்பேஷியஸாக இருந்தது. எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, வாக்கிங் போகிறவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஃபேமிலிஸாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கும் தனியாக இங்கே ஸ்பேஸ் இருந்தது. ட்ரெடிஷ்னல் டோ போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேடியமை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூஃப் ஆஃப் த ஸ்டேடியம் வந்து ரீட்ராக்டபிள். சிம்பிளாக சொல்லணுன்னா ஸ்லைடிங் டோர் மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கத்தாரில் மோஸ்ட்லி கிளைமேட் கண்டிஷன்ஸ் ஹாட்டாக தான் இருக்கும். அதனால் இந்த ஸ்டேடியம்குள்ளே ஸ்பெஷலாக அட்வான்ஸ்டு கூலிங் சிஸ்டம் இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளே ஏரியாஸில் 20 degrees, வியூவர்ஸ் உட்காந்து பார்க்குற இடத்துல அரவுண்ட் 18 degrees இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வாக்கிங் போகிறவங்களுக்கும் சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கும் தனித்தனி பாத்வேஸ் இருந்தது. நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு அங்கங்கே ஸ்டோன் பெஞ்சஸ் போட்டிருந்தாங்க. ஈவன் டஸ்ட்பின்ஸ் கூட அவுட் சைடு லேஅவுட்டை இதே மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸால் கவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்தது. இன்ஃபேக்ட் எங்கே டஸ்ட்பின் இருக்குன்னே தெரியல நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. அந்தளவு யூனிக்காக இருக்குங்க. ஈவென்ட் டைமில் மட்டும்தான் நம்மளால் ஸ்டேடியம்குள்ளே போக முடியும். மற்ற டைமில் அவுட் சைடில் இருக்கிற பார்க்கை தான் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போது நாம் இந்த வீடியோவில் அவுட் சைடில் இருக்கிற பார்க் மட்டும்தான் பார்க்க போகிறோம். பேக் சைட்லேயும் நிறைய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஃபார்ட்டி 40,000 சீட்டிங் கெப்பாசிட்டியோட இந்த ஸ்டேடியம் 2019 ஓப்பன் பண்ணாங்க.
அப்போது அமீர் கப் ஃபைனல் மேட்ச் நடந்தது 16th May 2019. 2013லேயே இந்த ஸ்டேடியமுடைய டிசைனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய ஃபிஃபா வேர்ல்டு கப் மேட்ச் இங்கே தான் நடக்க போகுது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செஞ்சிட்ருக்காங்க. வேர்ல்டு கப் மேட்ச் இங்கே நடக்க போகிறதுனால நிறைய டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஈஸியாக இருக்கணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸான மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், மெட்ரோ பஸ்ஸஸ், ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே ஈஸியாக அக்சஸபிளாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரெஸ்டாரண்ட்ஸு, சின்ன சின்ன டீ ஸ்டால்ஸு, குட்டி குட்டி மால்ஸ், ப்ளே ஸ்டேஷன்ஸ்லாம் வைக்கிற மாதிரி பிளேசஸும் அலாட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே அதிகமாகும். இந்த ஸ்டேடியம்மை சுற்றி அவுட் சைடில் ஒரு ஃபுல் ரவுண்ட் நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வாக்கிங் போயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் விஷுவல்ஸ் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.